வெல்கம் டு அறுசுவை இது புதுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வட்டலாப்பம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். நான் 8 முட்டை எடுத்திருக்கேன், 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு முழு தேங்காய் பெரிய தேங்காவா எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய், முந்திரி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த தேங்காவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்க போறேன். இதை நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பால், தலை பால் மட்டும் நம்ம கெட்டியா எடுத்துக்க போறோம். அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது, தலைப்பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த முட்டையும் நம்ம மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்ப இத தேங்காய் பாலோட சேர்த்துருங்க. இந்த கலந்து வச்சிருக்கிறதுல இருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம மிக்சி ஜாருக்கு ஊத்தி அதோட சர்க்கரைய போட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்க போறோம். இது சுகர் நல்லா கரையிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். அவ்வளவுதான், அரைச்சாச்சு. இப்ப இதோட இதை சேர்த்தாச்சு. 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க, அப்பதான் இதோட ஸ்வீட் டேஸ்ட் நல்லா தெரியும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல தண்ணி ஊத்தி ஒரு ஸ்டாண்டை கவுத்தி போட்டு வச்சிருக்கேன். அதுல நம்ம கலந்து வச்சிருக்க தேங்காய் பால் முட்டை கலவை எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு அது மேல ஒரு வெயிட் வைங்க, அப்பதான் தண்ணி உள்ள போகாம இருக்கும். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10-15 விசில் போட்டுக்கோங்க. விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது 10 விசில் வந்திருக்கு, நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். உங்களது வேகலைன்னா நீங்க மறுபடியும் விசில் போட்டுக்கலாம். இப்ப நான் இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாக்குறேன். ஒரு கத்தி இதுல இன்சர்ட் பண்ணி பாக்கணும். அதுல எதுவுமே ஒட்டாம வந்தா இது கரெக்டா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுல எதுவுமே ஒட்டல, இது கரெக்டா ரெடி ஆயிருக்கு. இப்ப நான் ஒரு பாத்திரத்துல நெய் ஊத்திருக்கேன். நெய் சூடானதும் அதுல முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வேக வச்சிருக்கிறதுல இதை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே யம்மியான டிஷ், இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க நாட்டுக்கோழி முட்டையிலையும் செய்யலாம், அப்ப இன்னும் சத்தானதா இருக்கும். வீட்டுல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.